அன்புக்குரியவர்களே, பாடுங்கள் என்னும் விவிலிய தொடரில் நேற்று விவிலியத்தில் முதல் பாடகர் என்ற பெருமைக்கு மோசே சொந்தக்காரர் என்று நான் பகிர்ந்து கொண்டேன். இன்று விவிலியத்தின் முதல் பாடகி என்ற பெருமை யாருக்கு சொந்தம் என்றால் மோசேயின் சகோதரியான மிரியாமுக்கு தான் அந்த பெருமை சேரும். அதே விடுதலை பயணம் 15 அதிகாரத்தில் 19-21 முடிய உள்ள இறை வார்த்தைகளுக்கு விவிலியத்திலே என்ன தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் மிரியாமின் பாடல். மிரியாம் என்பவர் மோசே ஆரோன் இருவருடைய சகோதரி. அவர்தான் முதன் முதலாக விவிலியத்தில் பாடல் பாடிய பெண் தலைவி. 19 இறைமொழியில் நாம் வாசிக்கின்றோம், 20 இறைமொழியில் நாம் வாசிக்கின்றோம், இறை வாக்கினும் ஆரோனின் தங்கையுமான மிரியாம் கஞ்சிரா ஒன்றை கையில் எடுத்துக் கொண்டாள். பெண்டிர் அனைவரும் கஞ்சிரா கொட்டி கொண்டும் நடனமாடிக்கொண்டும் அவள் பின் சென்றனர். அப்போது மிரியாம், ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், ஏனில் அவர் மாட்சியுடன் வெற்றி பெற்றார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலுக்குள் அமிழ்த்தி விட்டார் என்று பல்லவியாக பாடினார். ஆகவே இங்கே ஒரு குழு பாடல், குழு நடனம். மிரியாமும் எல்லா பெண்களும் சேர்ந்து அவர் இசைக்கருவிகள் கஞ்சிரா கொட்டி கொண்டும் நடனமாடிக்கொண்டும் அவர்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடினார்கள். எனவே நடனம் செய்து ஆண்டவரை போற்றுங்கள் என்று திருப்பாடல் 150 சொல்கிறது அல்லவா, அதை இவர்கள் ஏற்கனவே செய்து காட்டிவிட்டார்கள். எனவே விவிலியத்தின் முதல் பெண் பாடகி என்னும் பெருமை ஆரோனின் தங்கையான மோசேயின் சகோதரியான மிரியாமுக்கு சேரும். அந்த மிரியாமை போலவே நாமும் ஆண்டவருக்கு புகழ் பாடல் பாடுவோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுங்கள்.